வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட்கேப் நிஃப்டியில் நம்ம பயன்படுத்த போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன, நாளைக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றத லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கலை நல்ல முறையில் வந்து கொண்டாடுங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவை பேங்க் நிஃப்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் இருந்து ஆரம்பிக்கிற பட்சத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சரிங்களா. ஸோ கிப் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் வந்து வச்சுருக்கிறதுனால நான் ஒரு கேப்பப் ஓப்பனிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி கேப்பப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை ஆல் டைம் ஹையிலிருந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 48,630 அப்படின்றது ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையில் இருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ட்ரெண்ட்லைனில் ரெண்டாவது டைம் டச் பண்ணும்போது ரிஜெக்ஷன், மூணாவது டைம் ட்ரை பண்ணும் போகும்போது ரிஜெக்ஷன், சரிங்களா. இங்கே இருந்து ரிஜெக்ஷன். இப்போ மார்க்கெட் நாளைக்கு கேப்பப்பாக ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைனை மீட் செய்யும். ஸோ இந்த ட்ரெண்ட்லைனோட ரேஞ்ச் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,120 48,200, சரிங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்பப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ எப்பொழுது இந்த ட்ரெண்ட்லைன் ரேஞ்சுக்குள்ளே வந்து வராங்களோ அப்போது இங்கே நமக்கு வந்து எம் பேட்டர்ன் கிடைக்கலாம், அல்லது ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் கிடைக்கலாம், புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும். என்ன காரணம், ப்ரீவியஸாக இங்கே இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இங்கேருந்து ரிஜெக்ஷன். ஸோ இங்கே இருந்தும் ரிஜெக்ஷன் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளே ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நமக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்போ அங்கேருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47,850 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 47,850 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 47,750 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 47,600 வரைக்கும் அதிகபட்சம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது இன்கேஸ் இந்த ரிஜெக்ஷன் லைனு, இந்த ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிப்புள் டைம், சரிங்களா, இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டிசம்பரில் ஒரு ஆல் டைம் ஹை வந்து செட் பண்ணுறாங்க. அங்கே இருந்து அப்படியே வந்து டவுன் சைடில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட்டே வந்து பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட்லைனாக இருக்குது. ஸோ இந்த மேஜர் ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு மேஜரான அப்பும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ 48,120, சரிங்களா, அந்த புள்ளிக்கு மேலே, சாரி 48,180 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட் என்ன, 48,400. 48,400 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 48,550 வரைக்கும் போகலாம், சரிங்களா. 48,550 அப்படின்றது நம்மளுடைய ஆல் டைம் ஹைஸ், ஓகேவா. ஸோ 48,550 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட்டு இரண்டாவது முறையாக போய் டச் ஆக போகுது, சரிங்களா. அப்படி பார்க்குறப்போ அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் நடப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், இதை இரண்டாவது முறையே பிரேக் அவுட் செய்யும் வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு, சரிங்களா. ஸோ இது இரண்டாவது முறை டச் ஆகும்போது அங்கேருந்து ரிஜெக்ஷன் நடப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் இங்கேருந்து நான் வந்து பிரேக் அவுட்டை இப்போ வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறல. அதனால தான் ப்ரீவியஸாகவே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லியாச்சு.
இப்போ அடுத்தது மிட்கேப்பு பார்ப்போம். இப்போ மிட்கேப்பு ரொம்ப 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 சூப்பரான ஒரு பாயிண்டில் வந்து உக்காந்துருக்காங்க, சரிங்களா? ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்குது. அப்படி ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு சப்ளை ஜோனை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த சப்ளை ஜோன்ன்றது ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ண போகுது. ஏன்னா இங்கே மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணிட்டாங்க, 1, 2, 3, 4 மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேபி இங்கேருந்து பிரேக் அவுட்டும் நடக்கலாம், இங்கேருந்து ரிவர்சலும் நடக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது, சரிங்களா? அப்படி கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,580 to 10,600 அப்படின்ற புள்ளியில் கிடைக்கக்கூடிய டிசிஷனுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன், சரிங்களா? இங்கே பேட்டர்ன் உருவாகணும், டவுன் சைடு வரணும், சரிங்களா? அப்படி பேட்டர்ன் உருவாகி டவுன் சைடு வராங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து போகலாம். பேட்டர்ன் உருவாகி பிரேக் அவுட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடு வரலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ 10,580 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்பளுடைய அப்போ நம்மளுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,555 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 10,530 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதிகபட்சமாக 10,510 to 10,500 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் இப்போ மல்டிபிள் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் வந்து பண்ணியாச்சு, மேபி இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம அப்படி யோசிக்கிறப்போ 10,600 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். 10,600 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது குறைந்தபட்சம் 10,630 10,670 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? நான் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கேப் அப் ஓப்பனிங் நடக்கும்போது அங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ அப்படின்றது உங்களுடைய எஜுகேஷ்னல் வீடியோ. ஸோ இங்கே அவசரப்பட்டு எந்த வித முடிவுகளும் வந்து எடுத்துருக்கக்கூடாது. இங்கேருந்து மாற்றங்கள் வரும் வரைக்கும், இங்கே மாற்றம் ஏற்படுவோம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த மாற்றம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து என்ட்ரி எடுங்க. உங்களுடைய கேபிட்டல் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அந்த கேபிட்டலாக அவசரப்பட்டு இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு, இங்கேருந்து ரிவர்சல் தான் ஆகும் அப்படின்ட்டு பெட் பண்ணாதீங்க. இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு, இங்கேருந்து பிரேக் அவுட் தான் நடக்கும் அப்படின்ட்டு வந்து பெட் பண்ணாதீங்க. எது நடந்துக்குதோ, சரிங்களா, அது நடந்த பிறகு உங்கள் டிசிஷனை வந்து எடுங்க. குறைவான அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைங்க, நல்லது ஒரு டார்கெட் வைங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நிஃப்டியை பார்க்க போகிறோம், கடைசியாக நிஃப்டியை பார்க்குறோம். வரிசையாக நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்குறவங்கள, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், எப்போயும் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருவோம், இன்றைக்கே வந்து கடைசியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் எனக்கு கிளாரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது லைவ் மார்க்கெட் அப்படின்னா அதுக்கு ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, இது மாதிரி வந்து டிசிஷன் வந்து எடுக்க முடியும். நான் ஒரு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை வச்சுருந்தோம். அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது அப்சைட் போனோம், அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது டவுன் சைட் போனோம், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோனோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸோ கிடைத்தது, அதை வச்சு ட்ரேட் பண்ணணும். ஆனால் நிஃப்டியில் ஏன் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ நியூ ஆல் டைம் ஹை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதற்கு மேலேயும் ஒரு கேப் அப் வந்து நடக்குது அப்படின்னா, நான் பயன்படுத்தக்கூடிய, சரிங்களா, நான் பர்சனலாக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது ஒரே ஒரு டூல் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம், ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, எக்ஸ்டென்ஷன் தான். ஃபிபொனாச்சி பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் டூல் வந்து எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் டூலுக்கு தேவையானது ஒரு லோ, ஒரு ஸ்விங்கோடைய லோ, ஒரு ஸ்விங்கோடைய ஹை, அந்த ஸ்விங்கு எந்த அளவுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் தேவைப்படும், சரிங்களா? இப்போது ஃபிபொனாச்சிக்கு என்ன தேவைப்படும், ஒரு ஸ்விங்கோட லோவும் ஒரு ஸ்விங்கோட ஹையும் தேவைப்படும். ஆனால் ஃபிபொனாச்சி பேஸ்டு எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன தேவைப்படும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தேவைப்படும். மூன்றாவதாக ஒரு எக்ஸ்ட்ரா புள்ளி மட்டும் தேவைப்படும். அது தேவைப்பட்ட அது கிடைக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் ஃபர்தராக எது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு தீர்மானிக்க முடியும். எதற்காக இந்த டூலை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன், பிகாஸ் எனக்கு ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான சப்ளையோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸோ எதுவும் டிசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லெவல் அப்படின்றது
என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் இந்த டூலை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ 21,984 22,019 சரிங்களா, இந்த ஜோன் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து தெரிகிறது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு கேப்பப்பாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன், இந்த 21,984 22,020 சரிங்களா, இந்த ஜோனுக்குள்ளே டிசிஷன் எடுக்கிற வரை வெயிட் பண்ணலாம் சரிங்களா. நாளைக்கு கேப்பப்பாகவே ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ 910 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 60-70 புள்ளிகள் ப்ளஸ்ஸாக வந்து ஓப்பன் ஆகும்போது ஆல்ரெடி 984 அந்த லெவலை டச் பண்ணிட்டாங்க, அங்கே இருந்து என்ன ஒரு 40 புள்ளிகள் சரிங்களா. இந்த 40 புள்ளியில் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் வால்யூமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வால்யூம் கிடைக்கும், அப்படி வால்யூம் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்போ இந்த புள்ளியில் இருந்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றப்போ நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,934 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 21,880 21,850 வரைக்கும் அதிகபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் அப்படின்றது பேட்டர்னையும் வால்யூமையும் பேஸ் பண்ணி நடக்க போகுது சரிங்களா. ஸோ அந்த வால்யூம் அப்படின்றத கணக்கில் வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே இருக்கிறதே ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான், இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னனால என்னென்ன வந்து பார்க்க முடியுமோ அந்த விஷயங்களை நான் வந்து நோட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த வால்யூமையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா. இன்கேஸ் மார்க்கெட் 22,020 மேலே சஸ்டைன் பண்ணுது, இப்போ உங்களுடைய பிளான் என்ன அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பண்ண போகிறேன், 22,020 மேலே போகட்டும், ஒரு எவ்வளோ புள்ளிகள் வேணால் போகட்டும், ஒரு 50 புள்ளிகள் கூட போகட்டுமே, அங்கே இருந்து நான் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சின்னதாக வந்து ஒரு டிப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், சின்னதாக மார்க்கெட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பேன், சின்னதாக ஒரு ஆஃபர் வந்து எதிர்பார்ப்பேன். ஆப்ஷன் பையராக இருக்கவங்களுக்கு தேவை பேஷன்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஷன்ஸ் மூலியமாக தான் இந்த மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை ஏற்படும், அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் நமக்கு ஆப்ஷன் பையருக்கு ஒரு ஆஃபராக இருக்கும். இப்போது மார்க்கெட் இந்தளவுக்கு ஹையை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வைங்களேன், அப்போது என்னுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது 100 ரூபாயில் இருக்குது, நான் ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு 10 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ 90 ரூபா சரிங்களா. என்னுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ 90 ரூபா, 100 ரூபாயில் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், 10 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா அது 90 ரூபாய்க்கு வந்து வைக்கிறேன். அதுவே மார்க்கெட் இந்தளவுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துருச்சு அப்படின்னு வைங்களேன், அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு எனக்கு 80 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ நான் பேஷன்ஸாக இருக்கும்போது என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றதும் ரொம்ப லோவாகிரும், இங்கே அவசரப்பட்டனா என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹிட் ஆயிரும், இங்கே எனக்கு அந்த பாயிண்ட் அப்படின்றது 80 ரூபாய்க்கு கிடைக்கும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது 80 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி 80 ரூபாய்க்கு வாங்கணும்னா வைங்களேன், என்னுடைய ரிஸ்க் அப்படின்றதும் ரொம்ப லோவாக இருக்கும், என்னுடைய ரிவார்டு அப்படின்றது மினிமமாக இருந்தாலும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் பையர்ஸ் பேஷன்ஸாக இருக்கணும். அப்போ என்னுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஆன் டிப், எப்பொழுதெல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆகுதா டிப் கொடுக்குதா இந்த லெவலுக்கு பிறகு அந்த டிப்பில் போய் பை பண்ணுறது, அங்கேருந்து இன்னொரு கையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அங்கேருந்து எகைன் டிப். ஸோ ஒரு பை ஆன் டிப் மார்க்கெட்டாக இருக்கும் சரிங்களா. 22,020 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஒரு டிப், எகைன் பை 22,050 அங்கேருந்து ஒரு டிப், எகைன் பை 22,080 அங்கேருந்து ஒரு டிப். ஸோ இந்த மாதிரி ஒரு பை அண்ட் டிப் மார்க்கெட்டாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பை அண்ட் டிப் மார்க்கெட். ஸோ டிப்பில் தான் நான் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ டிப்பில் நம்ம வந்து பை பண்ணும்போது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது பேட்டர்ன்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஒரு கேண்டில் பேட்டர்ன்ஸ்னா என்ன, ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. கேண்டில்ஸ், ரெண்டு கேண்டில் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பேட்டர்ன் அல்லது 3 கேண்டில் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும், அதனால் அதை மட்டும் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த டிப்பில் எப்படியெல்லாம் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு அங்கே இருந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நிஃப்டியில் நிறைய விஷயங்களை உங்களுடைய சார்ட்டை தாண்டி டெக்னிக்கல்ஸை தாண்டி ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற தேவையினால கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக போயிடுச்சு.
நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட்கேப் நிஃப்டியில் இன்றைக்கி நாம் கொடுத்த தகவல்கள் மற்றும் லெவல்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஃப்யூச்சரில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.